फ्रेंड्स ना उंग तिलगा இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வேர்க்கடலை மணல்ல போட்டு எப்படி வறுக்கலாம் அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம் வேர்க்கடலை வாங்கி கொஞ்சம் நல்லா காய வச்சிரணும் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே வந்து இத வறுக்க கூடாது அப்படி வறுத்தனா இது மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கும்போது ஈரப்பதமா இருக்கும் இல்லையா அப்படிங்கும்போது உங்களுக்கு வறுபட்டா நல்லா வறுபடாது அதனால வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சிங்கனா தி சவுண்ட் கேக்கும் இந்த மாதிரி வர ஸ்டேஜில தான் வந்து நம்ம மணல் போட்டு அத வறுத்தனா நல்ல டேஸ்டா இருக்கும் அத தான் நம்ம வறுக்க போறோம் வாங்க எப்படி வறுக்கலாம்ங்கறத பார்க்கலாம் இப்போ அடுப்ப பத்த வச்சு அதுல வந்து நான் ஒரு சட்டி வச்சிருக்கேன் அந்த சட்டி இப்ப சூடாயிடுச்சு இதுல நம்ம வந்து இப்ப மணல் போட போறோம் கொஞ்சமா மணல் போட்டுர்க்கேன் இந்த மணல் வந்து இப்ப கொஞ்சம் சூடாகட்டும் மணல் சூடானதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வேர்க்கடலை போடணும் மணல் சூடாகட்டும் சூடாயிடுச்சு மணல் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம கடலை போட்றலாம் ஏன் வந்து நம்ம மணல் போட்டு கடலை வறுக்குறோம் அப்படினா மணல் போடல வெறிஞ்சடியில கடலை வறுத்தோம்னா கடலை வந்து மேல வந்து தீஞ்சிரும் உள்ள வந்து சரியா வந்து நல்லா வெந்திருக்காது இப்போ மணல் போட்டுங்கறனால அந்த மணல் சூட்லயே நல்லா வறுக்குறதுனால नल्ला नल्ला कड़ले सीक्रमा तींजी पोकादे तींजुम तीयादे नल्ला ओरु सांबर नेरत्तुले इंदा लॉकडाउन ले इंगे वेळिल पोक मुडियादे நிலக்கடலை பாத்தீங்க அப்படினா பூமிக்கு அடியில விளையற பருப்பு வகையில ஒன்னு இதுல என்னென்ன நன்மை இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா நமக்கு அதிகமா உடல் உறுப்புல அதிகமா செயல்படுறது மூளை அந்த மூளை திறனை வந்து அதிகரிச்சு கொடுக்கும் இந்த நிலக்கடலை சாப்பிடுறதால டெய்லி சாப்பிடுறதால அப்புறம் முக்கியமானது என்னன்னா நமக்கு வயித்துல வந்து புற்றுநோய் ஏற்படுது பாத்தீங்களா அந்த குடல் புற்றுநோய் அந்த மாதிரிலாம் வயித்துல ஏற்படுது பாத்தீங்களா அந்த புற்றுநோய்க்கு இந்த வேர்க்கடலை வந்து ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்றாங்க गर्भिणी पे अधिकमा सापा पालूटी कायमार वेकल साल ना पाल तेज वेकल साल ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் அப்புறம் வந்து தலைமுடி வந்து நிறைய பெண்களுக்கு நிறைய சீக்கிரமாவே உதிர்ந்துரும் அந்த தலைமுடி பிரச்சனை உதிர்றது இது வந்து சாப்பிடுறதுனால வந்து சரியாகும் அதே மாதிரி அந்த தலைமுடி வந்து நல்ல வலுப்பெற்றும் இருக்கும் அப்புறம் பாத்தீங்க அப்படினா தசைகள்ல வந்து நல்ல பலன் வந்து இருக்கும் இந்த வேர்க்கடலை வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து டெய்லி கொடுங்க அது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து நம்ம பித்தப்பையில இருக்கிற அந்த கல்லா வந்து நல்ல கரையும் இந்த வேர்க்கடலை சாப்பிடுறதுனால சோ எல்லாரும் இத வந்து சாப்பிடுங்க கிடைக்கும் போது இது ஒரு சீசன்ல தான் கிடைக்கும் அந்த சீசன்ல கிடைக்கும் போது இத எல்லாரும் நீங்க வாங்கி சாப்பிடுங்க இத வச்சு வேர்க்கடலை மிட்டாய் நான் செஞ்சிருக்கேன் அது எப்படி செய்யறங்கறத நான் வீடியோ வந்து போட்டுருக்கேன் அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் போய் பாத்துக்கோங்க கடலை ரெடி ஆயிடுச்சு இது நம்ம எடுக்கலாம் ஒரு கடலை நான் உடைச்சு சாட்டி பார்த்தேன் சூப்பரா வந்திருக்குது எல்லா கடலையும் ரெடி ஆயிடுச்சு நாம இத எடுத்துடலாம் இப்போ மணலே கலர் மாறிடுச்சு பாருங்க
அவ்வளவுதான் எல்லா கடலையும் எடுத்தாச்சு எல்லா கடலையும் பாருங்க எப்படி வந்திருக்குனே நம்ம ஒரு கடலை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க கடலை சூடா இருக்கு உள்ளேயே சூடா இருக்குது கடலை நல்லா மொறுமொறுன்னு இருக்குது கடலை டேஸ்ட் சூப்பரா இருக்கு நானே உட்கார்ந்து எல்லா கடலையும் சாப்பிடுறேன் சோ அதனால எல்லாரும் போய் வீட்ல எல்லாருக்கும் கொடுப்போம் கொஞ்சம் கடலைய எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்